friends, welcome to yoga channel. நம்ம யோகா சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நவராத்திரி அஞ்சாவது நாள். இன்னைக்கு எல்லா வேலையும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு இப்போ நேரம் நான் சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு, வாழைக்காய் வறுவல், ரசம், ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாரும் வந்துருச்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு வச்சு விட்டு நம்ம வந்து இப்போ வாழைக்காயை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு கூட்டு வச்சிடலாம், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு மாதிரி ரசம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையில் வெள்ளிக்கிழமை எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு கடையில் போய் 6 மணிக்குள்ளேருந்து 7 மணிக்குள்ளே உப்பு மஞ்சத்தூள் எப்பயுமே வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. உப்பு மஞ்சத்தூளும் சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு இப்போ வந்து நான் எடுத்து கல் உப்பு ஜாடியில் போட போகிறேன். நான் உப்பு ஜாடியில் போட்டுருவேன். வாரம் வாரம் இதே மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம உப்பு போட்டுட்டு மிச்சத்தை நம்ம சாமி ரூம்ல வச்சுக்கிறலாம், மறுபடியும் நம்ம உப்பு தீர்ந்தப்போ போட்டுக்கிறலாம். வாரம் வாரம் இதே மாதிரி பண்ணுங்க. நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்கள் எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். உப்பு மஞ்சள் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில். மகாலட்சுமியோடைய அருள் எப்பயுமே நமக்கு இருக்கு. நீங்கள் உப்பு மஞ்சள் எப்பயுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள்ளே வாங்கி கொட்டி வச்சுருங்க. நான் வாரம் வாரம் வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சாமி ரூம்ல கூட பாருங்க, உப்பு பாக்கெட்டாக அடுக்கி வச்சுருப்பேன். வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ளே வாங்கி கொட்டி வச்சிடுறது. இதுக்கு நடுவில் வந்து நான் 5 ரூபா காயின் எப்பயுமே வச்சுருவேன். உப்பு உப்பு ஜாடிக்கு அடு அடியில் வந்து 5 ரூபா காயின் வைப்பேன். உப்பு ஜாடிக்கு அடியில் இப்போ நம்ம சாம்பார் பார்த்துடலாம். நான் அருகாமனையில் தான் அறுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கத்தியில் வந்து வேக மூலமாக அறுக்க வராது, அதனால் நான் அருகாமனையில் அறுத்துக்கிறதுங்க. இப்போ சாம்பார் இறக்கிட்டு நம்ம காய் தாளிச்சு விட்டுடலாம். காய் சீவுறதுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு சீவிடலாம். பாப்பா பற்றியும் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பறிச்சையாம், நாளையிலேருந்து லீவாக ஒரே ஜாலி. என் பையனுக்கு பாப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்குதான். 12 நாள் 10 நாளைக்கு லீவ் விட்டுருக்குறாங்களாம்.